ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயை ஆன் பண்ணிக்கிட்டு அதில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அப்புறம் வந்து அதில் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறோம். அண்ட் தென் இஞ்சி பூண்டு அதை வந்து நல்லா கொஞ்சம் வந்து நம்ம அரைச்சிக்கிட்டாலே போதும். அரைச்சாலும் ஓகே தான், இல்லைனா இந்தமாரி பண்ணாமாரி பண்ணாலும் ஓகே தான். அதை நம்ம ஆயிலில் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகிக்கணும். ஃப்ரை ஆகிட்டவொடனே கொஞ்ச நேரத்தில் நல்லா வெந்த அந்த ஸ்மெல் உங்களுக்கு வரும். அந்த ஸ்மெல் வந்தவொடனே நீ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சிக்கன் தூக்கி நாட்டுக்கோழி சிக்கனை வந்து அதில் போட்டுக்கணும். அதில் போட்டு கொஞ்ச நேரம் வேக விடணும். கொஞ்ச நேரம் வேக விட்டு வெயிட் பண்ணணும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதுலேயே மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் அதெல்லாம் அதிலே போட்டுக்கிறோம். அதிலே போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விடணும், வெயிட் பண்ணோம் வேகிற வரைக்கும். ஏன்னா நாட்டுக்கோழினால கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். நான் வந்து இளம் கோழி எடுத்திருந்தேன், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துருச்சு. கொஞ்சம் வயசான கோழினா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்து நான் வந்து பெப்பரு, கரம் மசாலா அண்ட் தென் மிளகாத்தூள் அது எல்லா மூணுத்தையும் போட்டுட்டு கொஞ்ச நாள் நல்லா பெரட்டிக்கிட்டேன். பெரட்டி நல்லா வேக வச்சுக்கணும். நீங்களும் இதேமாதிரியே ட்ரை பண்ணீங்க, சூப்பராக இருக்கும். அந்த நல்லா மிளகாத்தூள்லாம் போட்டு கொஞ்ச நாள் வேக வச்சா அதுலேருந்து கொஞ்ச நேரத்தில் வாட்டர் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். வாட்டர் க்ரியேட் ஆனவனவும் நீங்கள் நல்லா ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கிறதால ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அந்த கோழிலே இருந்த எக்கு இருந்ததால் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் நல்லா வேக விட்டு மசாலா கிண்டிக்கிட்டு அதை வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கடாயில் வந்து சீரகம் அப்புறம் பெப்பரு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு அது மேலே தூவுனோம்னா தரமான டேஸ்ட் இருக்கும். நீங்களும் எப்படியாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மஸ்ட் ட்ரை திஸ் டிஷ். இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஷார்ட்ஸ் நிறையா போடுவோம், அண்ட் தென் இந்த வீடியோவும் நம்ம போடுவோம். நம்ம சேனலில் பார்க்காதவங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்களும் வீட்டில் இந்தமாரி புதுசு புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து வீட்டில் வந்து நாட்டுக்கோழினால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழி சாப்பிடுங்க அதிகமாக. இந்த நார்மல் கோழி சாப்பிட்றத நாட்டுக்கோழி சாப்பிட்டா ஹீட்டும் கொஞ்சம் கம்மி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு நாட்டுக்கோழியோட டேஸ்ட் வந்து நார்மல் கோழியில் வந்து நமக்கு வராது. நாட்டுக்கோழி டேஸ்ட் நாட்டுக்கோழி டேஸ்ட் தான். இது கொஞ்சம் ட்ரை அண்ட் ரஃப்பாக இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பெப்பர் சிக்கன் இந்தமாதிரி ஐட்டம்ஸ், கறி குழம்பு அப்படிலாம் செய்யும் போது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பெப்பர் தூவி விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டு பார்த்தேன், செம டேஸ்ட் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை திஸ் நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் ஃப்ரை. அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடுவோம். சேனல் மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் கண்டினியூஸாக நம்மளால் வீடியோ போட முடியும். சப்போர்ட் இல்லாததால் நம்ம வீடியோ போடுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. சப்போர்ட் மை சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்தமாரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கன்ஃபார்ம் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு நல்ல ஒரு டிஷ் இது. மஸ்ட் ட்ரை திஸ் பெப்பர் சிக்கன் மசாலா. இது வந்து ட்ரையாக செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரையாக செஞ்சு நல்லா சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. மஸ்ட் ட்ரை திஸ் பெப்பர் சிக்கன். யாரும் மறக்காதீங்க, மஸ்ட் ட்ரை, மஸ்ட் ட்ரை, மஸ்ட் ட்ரை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை, லவ் யூ ஆல். தென் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் மை சேனல். கண்டினியூஸாக வீடியோ போடுவோம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.